Hello friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்ல எப்படி நெய் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் ghee. இது நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் பாலை காய்ச்சி எடுத்துக்க போறேன். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். இது வந்து பசும் பால். நீங்க பசும் பாலை நெய் பண்ணீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்கெட் பாலை கூட நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். நான் காலையில 1/2 லிட்டர் ஈவினிங் 1/2 லிட்டர்னு காய்ச்சுவேன். அதோட ஆடை எல்லாம் நான் எடுத்து ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் இது ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஆடை எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஆடை கிடைக்கும். சூடோடு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வராது. இப்போ நான் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஆடையெல்லாம் இந்த டப்பால தாங்க நான் வச்சிருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடையெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் உள்ளாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா அது கெட்டு போயிடும் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா. பால் நல்லா ஆறிடுச்சு, நான் ஆடை எடுக்கிறேன். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி கண் கரண்டி இருக்கும்ல, இதில் நீங்கள் ஆடை எடுங்க. அப்போனா அந்த எக்ஸஸாக இருக்க பால்லாம் கீழே வடிஞ்சிடும். நமக்கு ஆடை மட்டும் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இதை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரீசரில். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அது இந்த மாதிரி வரும். நீங்கள் உடனே எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கும், மிக்சியில் அரைச்சிக்க முடியாது. ஸோ இது ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சிடணும். வச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா அரைச்சிடுச்சு. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பதத்தில் இருக்குது. நமக்கு வந்து நெய் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைக்கணும். தண்ணி வந்து நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி அரைங்க, சூடு தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அது கரெக்டாக திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி தனியாக இந்த இது தனியாக வந்துடுச்சு. இதுதான் நமக்கு பட்டர் வெண்ணெய். நீங்கள் இதை வந்து பட்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் வாட்டரை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம எடுக்கிற அந்த பட்டரெல்லாம் நம்ம இதில் தான் தூக்கி போடணும். நீங்கள் வந்து சுடு தண்ணிலையோ இல்லை பச்சை தண்ணிலையோ போட்டுறாதீங்க, ஐஸ் வாட்டரில் தான் கண்டிப்பாக போடணும். இதை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப இறுத்தி பிழிஞ்சிடாதீங்க, அது நமக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதை எடுத்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் சூப்பராக அது மிதந்து வருது பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் நெய் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. என்னடா இதை எடுத்து இப்படி தண்ணியில் போடுறோம், கரைஞ்சி போயிடாதா அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படிலாம் ஆகாது, அது சூப்பராக அப்படி மிதந்து வரும் பாருங்கள். நம்ம எதுக்காக ஐஸ் தண்ணியில் போடுறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம இதை அரைச்சி வரும்போது அதுக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக வரும். அதெல்லாம் நீங்கள் இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு அதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையாக மேலே இருக்கிறதெல்லாம் போயிடும். நமக்கு க்ளீனாக கிடச்சிரும் இந்த பட்டர் வந்து, நமக்கு க்ளீனாக கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து ஐஸ் தண்ணியில் போடுறோம். பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் மேலே படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கு மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டே இருங்க. நம்ம ஐஸ் தண்ணியில் போடுறதுனால அது வந்து உருகிடாது, அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் சூப்பராக கிடச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிடலாம். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். அது எப்படி ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நமக்கு சூப்பராக கிடைக்கும் நம்ம ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா. இப்போ நம்ம அந்த பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வர லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிங்க. ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, அது கரிஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை காய்ச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. அது லைட்டாக நுரைச்சி வருது பாருங்கள் சைடெல்லாம். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக நுரைச்சி வரும். இந்த மாதிரி தான் வரும் ஆரம்பத்தில். எனக்கு இது நெய் மேக் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வர ஆச்சுங்க. நான் மிக்ஸியில் அடிக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுது. டோட்டலாக பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆச்சுது எனக்கு.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த நல்லா பொங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது இப்போ இந்த பதம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அப்படியே அந்த பால்கோவாவோட பதத்திலே தான் இருக்கும். சூப்பராக பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அந்த நெய்யெல்லாம் கூட சைடில் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த சாலிடாக இருக்கிறதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக நெய் ரெடி ஆயிரும். நல்லாவே மாறிடுச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் நல்ல கலர் மாறி வரணும், கொஞ்சம் டார்க் கலரில் வரணும். ஸோ சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அந்த சாலிடாக இருக்கிறதுலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப இதுதான் கரெக்டான கலர், ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ண விட்றாதீங்க. நெய் வந்து ஒரு மாதிரி நல்ல டார்க் கலரில் ஆயிரும் பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான கலரில் நமக்கு சூப்பராக நமக்கு நெய் கிடச்சிருக்கு. நல்ல ஸ்மெல் வருது. நம்ம வீட்டிலே அதுவும் நம்ம பசும்பால் எடுத்து காய்ச்சி பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இதை வந்து அரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரிப்பு வச்சு இதை நல்லா அரித்து எடுத்துக்க போகிறேன் பாருங்க. இந்த மாதிரி இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். சுட சுட நெய் வந்து நம்ம வீட்டிலே காய்ச்சி எடுத்துட்டோம் பாருங்க. நம்ம தோசைக்கெலாம் இது போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நான் நெய் வந்து மோஸ்ட்லி வெளியே வாங்க மாட்டோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். எனக்கு இதுவே ஒரு 10 டேஸ் வர போகும். நான் அதுக்கிடையில நம்ம ஆடை எடுத்து வச்சு அடுத்த வாட்டி இந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துப்பேன். எப்போவாச்சும் தான் நாங்கள் கடையில் வாங்குவோம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்துடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ராசஸை இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக சூப்பராக உங்களுக்கு நெய் வரும், எந்த டவுட்டுமே கிடையாது. என்னோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.